ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த மனுவில் என்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஆளுநர் விவகாரம் தொடர்பான மனுக்கள் என்பது நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கூடுதல் மனு என்பது தாக்கலாகியிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மறு நிறைவேற்றம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த மசோதாக்கள் அனைத்திற்குமே ஆளுநர் உடனடியாக ஒப்புதலானது வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஒரு கூடுதல் மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. நாளை இந்த மனுக்கள் விசாரணைக்கு வர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் தரப்பிலிருந்து ஏற்கனவே பதிலை உச்சநீதிமன்றமானது கேட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான பதிலையும் நாளை மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இந்த ஆளுநருக்கு எதிரான இந்த தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது நடைபெற உள்ளது. தகவலுக்கு நன்றி சுசித்ரா.